ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாற்பது ஆண்டுகளாக இந்திய சினிமாவை தன்வசம் வைத்திருந்த ஸ்ரீதேவியின் புகழ் மற்றும் அவரது நினைவுகள் என்றும் நிலைத்திருக்கும் என்று அனில் கபூர் தனது சமீபத்திய தொலைக்காட்சி பேட்டி ஒன்றில் குறிப்பிட்டுள்ளார் ஸ்டார் பிளஸ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் டான்ஸ் பிளஸ் என்னும் நிகழ்ச்சியில் மறைந்த நடிகை ஸ்ரீதேவிக்காக நடத்தப்பட்ட நிகழ்ச்சி ஒன்றில் பிரபல பாலிவுட் நடிகர்களான அனில் கபூர் மற்றும் ஜிதேந்திரா ஆகியோர் கலந்து கொண்டனர் ஹிமத்வாலா தோஃபா சுகாகன் ஹர் சன்சார் ஆகிய படங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது துவக்கத்தில் ஜிதேந்திரா மற்றும் ஸ்ரீதேவி சேர்ந்து நடித்து வெளியானவை மேலும் மிஸ்டர் இந்தியா லம்கே சால்பாஸ் ஜுடோய் ஆகிய படங்கள் அனில் கபூர் மற்றும் ஸ்ரீதேவி நடித்து வெளியானவை இவர்களின் கூட்டணி ஆயிரத்தி தொண்ணூ தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் மிகவும் பிரபலமாக பேசப்பட்டு வந்தது அதன் பிறகு ஜூன் இரண்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் அனில் கபூரின் அண்ணனான போனி கபூரை ஸ்ரீதேவி மனம் முடித்தார் சமீபத்தில் நடந்த அந்நிகழ்ச்சியில் ஸ்ரீதேவி குறித்து அனில் கபூர் மிகவும் உருக்கமாக சில வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டார் ஒவ்வொரு முறை நான் ஸ்ரீதேவி அண்ணியை சந்திக்கும் போதும் அவர் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிக் கொள்வேன் ஒரு நாள் அவர் அனைவரின் முன்பு நீங்கள் இப்படி என் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவது எனக்கு சங்கடமாக உள்ளது என்று கூறிய பின்னரே நான் அந்த பழக்கத்தை கைவிட்டேன் என்னுடைய சினிமா வாழ்க்கையில் ஸ்ரீதேவிஜி ஆற்றிய பங்கு மிகவும் அதிகமானது அவர் இறந்த துக்கத்தை நாம் நினைவில் வைத்திருப்பதை விட அவரின் அழகிய நினைவுகளை என்றும் நினைவில் வைப்போம் என்று கூறியபோது அரங்கத்தில் அமைதி நிலவியது அங்கிருந்த அனைவரும் கண்ணீரில் நனைந்த நினைவுகளுடன் இருக்க நிகழ்ச்சி முடிக்கப்பட்டது மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன்